பீடனன் சுக்ரீவன் போன்ற குடிலர் குணங்கள் நம்மவர்களிடம் காணப்படுகிறதே ஐயா. பிராமணன் என்பதை நாம் ஏன் மறுத்துக் கொண்டிருக்க வேண்டும்? தமிழன் தன்மானத்தை இழக்க நேர்ந்ததேன் ஐயா என்று மூன்று வினாக்களை தந்தை பெரியாரை நோக்கி விடுக்கிறார்கள் புலவர் மா நன்னன்வர்கள். தந்தை பெரியார் தரும் விளக்கத்தை கேட்டு தெளிவடைவோம், பயனடைவோம். இந்த நாட்டில்தான் மானம் அவமானம் பற்றி கவலைப்படாத மக்கள் இருக்கிறார்கள். ஏதோ வயிறு வளர்த்தால் போதும் என்று வாழ்கிறார்கள். உலகத்தில் கீழான மக்கள் இருந்திருப்பார்கள். காட்டு மிராண்டிகளாகவே கூட வாழ்ந்திருக்கலாம். ஆனால் தன் இனத்தையே காட்டி கொடுத்து பிழைக்கிற துரோகிகள் உலகத்தில் எங்கும் இல்லாத மாதிரி இங்குதானே இருக்கிறார்கள். ஒருவனை நாம் பிராமணன் என்று அழைத்தால் நாம் யார்? அவனை பிராமணன் என்று அழைப்பதால் நம்மை நாம் எந்தப்படியும் நினைத்துக் கொள்ளவில்லை என்றாலும் கூட அதன் கருத்து என்ன ஆகிறது? அவனை பிராமணன் என்று அழைப்பதால் நாம் நம்மை சூத்திரன் என்று ஒப்புக்கொண்டதாகத்தானே ஆகிறது. இந்த அறிவு தெளிவு இல்லாததனாலேயே நம்மை போன்ற ஒரு மனிதனை பிராமணன் என்று அழைக்கிறோம். தமிழன் தன்னை இந்தியன் என்று கருதியதால் தமிழ் நாட்டையும் தமிழர் வீரத்தையும் கலையையும் நாகரீகத்தையும் மறந்தான். தமிழன் தன்னை இந்து என்று கருதியதால் தனது மானத்தையும் ஞானத்தையும் பகுத்தறிவையும் உரிமையையும் இழந்தான். தந்தை பெரியார் அவர்களின் பேருரைகளிலிருந்து இத்தகைய செறிவான கருத்துக்களை எல்லாம் தொகுத்து தந்திருக்கிறார்கள் புலவர் மா நன்னன் அவர்கள். ஒவ்வொரு கருத்துக்கும் பொருத்தமான வினாவையும் அமைத்து பெரியாரை கேளுங்கள் என்ற இந்த நூலை உருவாக்கியிருக்கிறார்கள். அன்றாடம் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கருத்துக்களை பற்றி எண்ணி பார்க்க உங்களை வேண்டுகிறோம். உங்கள் உறவினர்களோடும் நண்பர்களோடும் பேசும்போது இந்த கருத்துக்களை குறித்து கலந்து பேசுங்கள். இந்த பதிவு பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவிட்டு உதவுங்கள். மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு. மனிதனை மனிதனாக்குவோம். நன்றி. நாளை சந்திப்போம்.